ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால ஸ்பெஷலான ஒரு வீடியோ அப்படின்றதுக்காக ஓகே எல்லாருக்குமே பிடிச்ச பாபிக்யூ பண்ணிடலாம் அப்படின்றதான் இருக்கும். ஓகே, பாபிக்யூ எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம், வேறொரு முறை அப்படின்றது ஒன்று இல்லை. ஓகே, நம்ம இந்த ஸ்பெஷலாக நம்மளோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால தான் பாபிக்யூ பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி போடுறத விட இப்படி நீங்கள் நச்சு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அதில் அந்த பீசஸ் வந்து கடிபடும் போதும் வேறு லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து. நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நம்மளுடைய நண்பனை வந்து ஓகே கட் பீஸ் பண்ணிடலாம். இப்படி சின்ன சின்ன லேயர்ஸ் வந்து நிறைய ஆழமாக வெட்டி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீசஸில் வந்து அந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த மிக்ஸ் பேஸ்ட்டை வந்து நல்லா உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ணிடலாம். வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க, கையும் வெட்டி போட்டுருச்சு, அந்தளவுக்கு ஸ்பீட் தேவையில்லை. எங்களுக்கு இது ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு, நாலு கோழி அப்படின்றதுனால என்ன செய்ய அப்படின்றது. இந்த நைட்டுக்குள்ளே வந்து நாங்கள் சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு முடிவில் இருந்தோம். என்ன சொன்னால் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதில் வேறு நாங்கள் தம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்குள்ளே அதுக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு டைம் தேவைப்படும். ஓகே, இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியல, ஆனால் அந்தளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்குது, மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, இன்றைக்குள்ள பண்ணி முடிக்க பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சிக்கனை வந்து கழுகும்போது எப்போவுமே வந்து அதில் அந்த ஜெலி மாதிரி இருக்கும், அதில் அந்த பிராளை சொல்லுவாங்க, அது வந்து நல்லா கழுகி கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு டைம் எடுத்து நீங்கள் அதை கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சிக்கன் வந்து க்ளீன் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த செய்கிறதுக்கான அந்த டைம் போகிறதுனால ஓவரை க்ளீன் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சளையும் போட்டு கழுவிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ நம்மளோட மிக்ஸுக்கு தேவையான மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் மாதிரி. நாங்கள் வந்து 4 கோழிகளுக்கு வந்து அப்படி போட்டிருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி 10 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை வந்து அதோட இந்த புதினா இலையும் சேர்த்து நாங்கள் அரைச்சி வச்சுக்கிறோம், இடித்து வச்சுக்கிறோம். அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிக்கொள்ளுன்ட்டு வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. 4 லெமன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை வந்து பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அந்த மசாலா வந்து நல்லா ஸ்டஃபிங் ஆகிற மாதிரி நல்லா பிணைச்சிக்கொள்ளுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்கிறீங்களோ, ஃப்ரீசர்லேயோ சில்லர்லேயோ வந்து வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த மிக்ஸ் வந்து உள்ளுக்கு வந்து நல்லா ஊறி போயிருக்கும். நீங்கள் 1 டே இப்போ சாதாரண சொன்னோம்னா ஒரு 2 ஹவர்ஸ் வச்சா போதும், ஆனால் வந்து நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய மசாலாலாம் வந்து சிக்கனில் நல்லா ஊறி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த சிக்கனுடைய கலர் கூட எல்லோயிஷ் கலருக்கு வந்து மாறி இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அப்படி 24 ஹவர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொறுக்கக்கூடிய மனசு வந்து அந்தளவுக்கு பொறுப்புமா இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணிக்கொள்ளலாம். நல்ல ஒரு மிக்ஸை வந்து பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸை பண்ணிவிட்டு மிச்செடுங்க. அதுக்கப்புறம் இந்த லேயருக்குள்ள வந்து நிறைய இந்த புதினா இலைகளை வந்து உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கொள்ளுங்க.
புதினாளிகள் நிறைய உள்ளுக்கு அந்த புதினாளிகள் மேலால் அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மேலால் தான் இருக்கும் அந்த அப்படியே அந்த உள்ளுக்கு வச்சு அமைச்சு வச்சுருக்கோம். ஏன்னா புதினா வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கும்போது வந்து மேரினேஷன் சூப்பராக இருக்கும். அதில் அந்த வாசங்கள் வந்து அதில் இறங்கியிருக்கும். நமக்கு சாப்பிடும்போதே அது ஆ அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன சொன்னால் நம்ம தம் பண்ண போகிறோம். சாதாரண பாபிக்யூ அப்படின்றது பிரச்சனை இல்லை. தம் பண்ணுறதுனால கண்டிப்பாக புதினா வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா தம் அந்த தம் அந்த வாழையில் தம் அப்படின்றதுனால வாழையில் தம் பண்ணும்போது அந்த புதினாவுடைய வாசமும் வாழை இலையுடைய வாசமும் சேர்ந்து ஒரு புதிய ஃப்ளேவர் ஒன்று உங்களுக்கு தரும். இதுதான் எங்கள் குட்டி செல்ல குட்டி. ஓகே, 2 hours ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேஷனுக்கு வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம மேரினேஷன் பண்ண நம்ம சிக்கன் ஃப்ரெண்டை வந்து வெளியே எடுத்தாச்சு. கொஞ்சம் ஐஸ் போகிறதுக்காக வெளியே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம எதில் வந்து அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், சாதாரண விறகு கட்டைகளை போட்டோம்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த விறகு அந்த மரக்கட்டையில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து எப்படி சிக்கனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சார்கோல் யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் பெஸ்ட்டாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். அப்படி என்னன்னு சொன்னால், வாழை இலையில் வந்து தம் பண்ண போகிறோம். அந்த பாபிக்கூ நீங்கள் தம் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. தம் பாபிக்கூ நம்ம சேனலில் மட்டும்தான் இருக்குது. ஓகே ஓகே, நம்ம பாபிக்கூ ஸ்டவ்வை வந்து ரெடி பண்ணிடலாம். கொழும்பு பிரியாணியை வந்து ஜஃப்னால் வந்து சாப்பிட்ற மாதிரி போச்சு எங்கள் வேலை. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ஒரு மாதிரியாக வந்து பற்ற வச்சிட்டோம். இப்போ தான் எல்லா இடத்துக்கும் தீ பிடிச்சி ஒரு மாதிரியாக நம்முடைய கறித்துண்டுகள் வந்து. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரெண்டை வச்சிடலாம் நெருப்பில். இதுக்கப்புறம் தான் இருக்குது வேட்டைக்கான ஆரம்பம். ஓகே, பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு. தம் போடுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்படி கொஞ்சம் எண்ணெயில் வந்து பூசி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை பூசிக்கொள்ளுங்க. அது வேகுது, நான் வேறு எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்முடைய மெயின் சப்ஜெக்டுக்கு வந்தாச்சு. இப்படி நீங்கள் இதை பாபிக்யூ வந்து ஒரு ரெடியாக இருக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இப்படி 2 வாழை இலையை வந்துட்டு நல்லா முத்தின வாழை இலையை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வேறு எதுவும் பண்ணதுக்கில்ல, நெருப்பில் வந்து ஒரு வாழை இலையை மடித்து அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம சிக்கன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இன்னொரு வாழை இலையை மடித்து அதுக்கு மேலே வச்சு தான் போட்டுருங்க. காற்று வெளியே போனதுக்கு பிரச்சனை இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கீழே வந்து அந்த தணல் இருக்கும் தானே, அதை வந்து கொஞ்சம் நல்லா விசிறி விட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு வந்து எரியறதுக்கு மாதிரி கொஞ்சம் எரிஞ்சு அந்த வாழையில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையை. தம் பாபிக்யூ தம். இது பார்த்தலாம் எப்படி இருக்கீங்க. ஒரு நாள் சூப்பராக இருக்கு. என்ன மைனஸ் இருந்தால் என்ன சூப்பராக இருக்கும். மைனஸ் ஒன்று முறை சாப்பிடும். ஓகே, இதை நான் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறாடியும் இதே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆ போகலாம்.